ஹாய் காய்ஸ், நம்ம ராஜ்குமார். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கூகுள் ஆட்சன்ஸ் உடைய ரிப்போர்ட்டை தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம், சரிங்களா? தென் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஏ டு இசட் வந்து புரியும். தென் இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ, அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வெப்சைட்னா என்ன, அதில் எப்படி காசு வருது, தென் அதுக்கு எதுக்காக காசு தராங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும், ஓகேவா? சரி, இப்போ நம்ம டைரெக்டாக நம்ம டாபிக் உள்ளே வந்துடலாம். அதுக்கு முன்னாடி டைம் பாருங்கள், 11:51 PM ஆகுது. கரெக்டான இந்த பேஜ் வந்து 12 மணிக்கு மேலே பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணால் எல்லாமே 00:00 அதனால் நான் வந்து இப்போவே என்னுடைய வெப்சைட் எல்லாமே உங்களுக்கு நான் ஷோ பண்ணிடுறேன், சரிங்களா? தென் என்னுடைய சைட்டுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து என்னுடைய அதாவது என்னுடைய சேனலை எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்த்தாலோ அல்லது என்னுடைய வெப்சைட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் போய் விசிட் பண்ணுறீங்களோ, யாராக இருந்தாலும் எது வந்தாலும் சரி, ஓகேங்களா, ஒன் டைம் போய் விசிட் பண்ணி பாருங்கள். சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்தாலும் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், ஓகேவா? சரி, இப்போது என்னோடய வெப்சைட் டேம் வந்து சொல்கிறேன், mrfool.com, தெரியுதுங்களா? mrfool.com கீழே டிஸ்கிரிப்ஷனில் சைடு வந்து நான் கொடுத்துருக்குறேன், போய் ஒன் டைம் சைடு போய் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும், சரிங்களா? தென் இந்த லாஸ்ட் 7 டேஸ் ரிப்போர்ட் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க, mrfool.com-ல $155.78 வந்து நமக்கு வந்திருக்கு. தென் பிளாக் ஸ்பாட் லக்கில் இருக்கிறது பாருங்கள், 0.10 வந்து கிடச்சிருக்கு. இப்போது லாஸ்ட் 7 டேஸ் வந்து ரிப்போர்ட் உண்மையிலே இது கரெக்டான ரிப்போர்ட் தான் நீங்கள் பார்க்கணுன்னா, மேலே பாருங்கள், லாஸ்ட் 7 டேஸில் தெரியுதுங்களா, $155.88 இருக்குங்களா? தென் வெப்சைட் வந்து பாருங்கள் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். வெட் ப்ரெஸ் ஆடு 4 ஆடு வச்சுருக்கேன். தென் பிளாக் இருக்கு 2, வெட் ப்ரெஸ் 2. அது போக எந்தெந்த கண்ட்ரியில் நமக்கு எவ்வளோ ரெவன்யூ வந்துட்டுருக்குன்னு தெரியுதுங்களா, லாஸ்ட் 7 டேஸில் யூனிசெர்ச்லேருந்து $138.42. அது போக இந்தியா, தென் கனடா பாருங்கள் $8.47, $4.51, தென் ஸ்பெயின்லேருந்து பாருங்கள் $1.21, சிங்கப்பூர்லேருந்து $1.03, இதெல்லாம் தெரியுதுங்களா? ஏன்னா இதெல்லாம் மோஸ்ட்லி வந்து யாரும் காட்ட மாட்டாங்க, தெரிஞ்சுக்கோங்க. தென் சைடுடைய கிராஃப் டீட்டெயில் பாருங்கள், எந்தெந்த டைமில் எப்படி ரெவன்யூ போயிருக்குன்னு சொல்லிட்டு, தென் பர்டிகுலராக எந்தெந்த ஸ்டேட்லேருந்து எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியாவாக தான் காட்டுறேன். பட் இதை பற்றி உங்களுக்கு நான் எப்படி சொல்லுது, ஒவ்வொரு பாக்ஸும் நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லணும்னா கண்டிப்பாக இந்த வீடியோ லென்த் வந்து ஓவராக போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ வந்து நான் ஷார்ட்டாக சொல்ல ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா? தென் எப்படி சொல்கிறது, சரி இப்போது டுடே டாலர் பாருங்கள், $27.08 வந்து நமக்கு இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு, சரிங்களா? தென் எஸ்டே நேற்றுக்கு வந்து பாருங்கள், $37.94 வந்து நமக்கு நேற்றுக்கு வந்து கிடச்சிருக்கு, ஓகேவா? தென் லாஸ்ட் 7 டேஸில் $155.88 வந்து நமக்கு லாஸ்ட் 7 டேஸில் வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் மட்டும் டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னா $422.61 வந்து நமக்கு டோட்டலாக இருக்குது, ஓகேங்களா? தென் பிகினர்ஸ் வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, டுடே டாலர் பாருங்க, $27.08 இருக்கு இல்லையா, இது வந்து திஸ் மந்தில் பாருங்கள் $422.61 இருக்கு இல்லையா, இது கூட ப்ளஸ் பண்ணி தான் காமிக்கும், சரிங்களா? ஏன்னா பிகினர்ஸுக்கு வந்து தெரியாது, ஏன்னா வந்து நைட்டு 12 மணிக்கு ஆனோடனே திஸ் மந்தில் போய் ஆட் ஆகிட்டு எஸ்டா காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பீங்க. ஆனால் உண்மைக்குமே அப்படி கிடையாது. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தன வரைக்கும் ஒவ்வொரு 1 ஹவருக்கு 1 டைம் வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும், சரிங்களா? அந்த விதத்தில் இப்போது $27.08 வந்து திஸ் மந்தில் ப்ளஸ் பண்ணி தான் காமிச்சிட்ருக்கு, ஓகேவா? தென் பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 00 இருக்குது. இது வந்து ஆக்சுவலி 21ஆம் தேதி வந்து நமக்கு நேட்டை அனுப்பிச்சிட்டாங்க. அதாவது போன மந்த் அமௌண்ட்டு பாருங்கள் $141.85 வந்து நம்ம லாஸ்ட் பேமெண்ட் இப்போ வித்ட்ரா பண்ண போகிற பேமெண்ட், ஓகேங்களா? இன்னும் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து வரலை. கரெக்டாக நமக்கு 21ஆம் தேதி அனுப்பிச்சிட்டாங்க, கரெக்டாக 25 இந்த டேட்டுக்குள்ளே 5 டேஸ்க்குள்ளே நமக்கு கம்பல்சரி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஏறிடும், சரிங்களா? தென் இப்போ மேலே இருக்கிற பாக்ஸ்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு டீட்டெயில் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த $27.08 ஏன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டீப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கண்ட்ரீஸ் பாருங்கள், எனக்கு கண்டிப்பாக நீங்கள் இதை பார்த்தே ஆகணும், சரியா? இப்போது கண்ட்ரீஸில் வந்து பாருங்கள், ஏன்னா இதுதான் மெயின் ஏரியா. இப்போ கண்ட்ரீஸில் வந்து யூனிஸ்டேட்ஸ்லேருந்து பாருங்கள், 31 பேர் நம்ம சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 6 ஆட் கிளிக்கு நடந்திருக்கு. 6 ஆட் கிளிக்கு பாருங்கள், எனக்கு 6 ஆட் கிளிக்கு மறுபடியும் சொல்கிறேன், 6 ஆட் கிளிக்கு தான் $21.65 வந்து எனக்கு யூனிசெர்ச்லேருந்து கிடச்சிருக்கு. இந்த வேலை உங்கள் வெப்சைட்டுக்கு நடக்குமா? ஆனால் நடக்கும். ஆனால் அந்த அளவுக்கு ஐசிபிசி இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து நீங்கள் போட்டிருக்கணும், சரிங்களா? தென் இந்தியாவில் வந்து பாருங்கள், 1,090 பேர் நம்ம சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணியிருக்கிறாங்க, சரிங்களா? அதில் 325 ஆட்களுக்கு வந்து நடந்திருக்கு. 325 ஆட்களுக்கில் $4.97 வந்து கிடச்சிருக்கு, சரிங்களா? தென் இது வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்கூடிய ஒரு விஷயம். என்னென்னா, யாரோ ஒரு பீப்புள்ஸ் வந்து விபிஎன் யூஸ் பண்ணி தென் பாட் டிராஃபிக் கொடுத்து பேட் எப்படி சொல்கிறது, ஒரு ஹேக்கரோ தென் எப்படி சொல்கிறது, நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கங்களேன், என் சைட் வந்து பஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு
ஷெல்ஃப் கிளிக் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இன்னும் அவங்களுடைய டைம்லாம் விட்டுட்டு எனக்கு இது இப்போ ஆட் கிளிக் பண்ணுறதா எனக்கு சீட்டர் தான் இன்க்ரீஸ் ஆகும். பட் எனக்கு இதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா எனக்கு எப்படி அது ஈக்குவல் பண்ணணும் நியூட்ரல் பண்ணணும் எனக்கு தெரியும். ஓகேவா? தென் இப்போ பாருங்க, ஏதாவது உப்புனா சொல்லப்போனா வேலை இல்லாமல் இதெல்லாம் பண்ணுறீங்களா ஏன்னு தெரியல. ஓகேங்க, பண்ணுறவங்களும் சொல்கிறேன், மற்றபடி வரதில்ல தேவையில்லாமல் ஆடு கிளிக் பண்ணாதீங்க, வேஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு. ஓகேவா? சரி, இப்போ அடுத்தது கோயச்சில் இருந்து பாருங்க, மூணு பேர் சைட்டுக்கு விசிட் பண்ணியிருக்கிறாங்க, அதில் ரெண்டே ரெண்டு ஆடு கிளிக் நடந்திருக்கு. ரெண்டு ஆடு கிளிக்கில் நமக்கு வந்திருக்கிற ரெவன்யூ பாருங்க 0.17 cents வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? தென் சிங்கப்பூர்ல வந்து பாருங்க, 5 பேர் சைட் வந்து விசிட் பண்ணியிருக்கிறாங்க, அதில் ஒரே ஒரு ஆடு கிளிக் நடந்திருக்கு. ஒரு ஆடு கிளிக்கு நமக்கு வந்திருக்கிற ரெவன்யூ 0.15 cents வந்து நமக்கு கிடச்சிருக்கு. தென் மலேசியாவில் வந்து 9 பேர் வந்து நம்ம சைட்டை விசிட் பண்ணியிருக்கிறாங்க, அதில் ஒரே ஒரு ஆடு கிளிக் நடந்திருக்கு, 0.11 cents வந்து நடந்திருக்கு, அதாவது கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இதில் நல்லா நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, கிட்டத்தட்ட நம்ம 3 மந்த்துக்கு மேலே எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கோம். இன்னும் ஜஸ்ட் வந்து ரொம்ப நாளெலாம் கிடையாது, இன்னும் ஒரு கரெக்டாக எண்ணி 7 நாள் தான். இந்த 7 நாள் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா 4 மந்த்து எக்ஸ்பெரிமெண்ட்டு கம்ப்ளீட் ஆகுது. சரிங்களா? இந்த 4 மந்த்தில் அதாவது இந்த எல்லாம் இது வரைக்கும் இந்த எடுத்த 3 மந்த்தில் இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து வீடியோவாக போட்டிருக்கோம். டவுட்டாக இருந்தால் சேனலில் போய் வீடியோஸில் போய் டோட்டலாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லா வீடியோவுமே இருக்கும். ஓகேங்களா? தென் ஒவ்வொரு ஆடுகளுக்கு நமக்கு $21 வரைக்குமே நமக்கு கிடச்சதுலாம் கூட ரிப்போர்ட் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இப்போது பர்டிகுலராக இந்த கண்ட்ரியை நான் சொன்னேன்னா, ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே ஒவ்வொரு விதமான ரெவன்யூ கிடைக்கும். அது இந்தியாவுக்கு ஒவ்வொரு விதமான ரெவன்யூ கிடைக்கும், யூனிஸ்டேட்ஸ்லேருந்து ஒரு ரெவன்யூ கிடைக்கும், யூனிஸ்டேட்ல கிங்டம்லேருந்து ஒரு விதமான ரெவன்யூ கிடைக்கும். அந்தமாரி பர்டிகுலராக ஒரு 10-15 கண்ட்ரி இருக்குங்க, அந்த கண்ட்ரி மட்டுமே இன்றைக்கி டார்கெட் பண்ணி போஸ்ட் போட்டால் போதீங்கன்னா நல்ல ஒரு ரெவன்யூ எடுக்கலாம். சரிங்களா ப்ரோ? இதெல்லாம் ஓகே ப்ரோ, உங்களுக்கு எப்படி ப்ரோ இந்தமாரி ரெவன்யூ வருது? நீங்கள் எந்தமாரி நீச்சல் ஒர்க் பண்ணுறீங்கன்னா, நண்பா நான் வந்து நீச்சுனா ஆக்சுவலி மைக்ரோ நீச்சும் கிடையாது, மல்டி நீச்சுன்னு கிடையாது, நான் எது தோணுதே நான் அது போடுவேன். பட் ஆனால் எஸ்யூஓ பண்ணுறதோ சரி எல்லாமே வந்து நான் ப்ரொஃபஷனலாக பண்ணுவேன். தென் உங்களுக்கு இது போல் ரெவன்யூ உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நல்லா சொல்ல நோட் பண்ணுங்களா, ஐசிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணி போஸ்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா, இன்சூரன்ஸ் கார் ஆக்சிடென்ட், இன்சூரன்ஸ் ஃபார் கார் ஆக்சிடென்ட் ஃபார் லாயர், இன்சூரன்ஸ் கார் ஆக்சிடென்ட் ஃபார் டெக்ஸாஸ், இந்தமாரி இப்போதைக்கு ஒரு 4 கீவேர்ட்ஸ் சொல்லியிருக்கிறேன். இந்த கீவேர்ட்ஸ்ல நீங்கள் ஃப்ரீ டூலில் கூட ரிசர்ச் பண்ணி பாருங்கள், சிபிசி ஆவரேஜாக $150 மேலே தான் காட்டும். ஓகேங்களா? ஆக்சுவலி இந்தமாரி போஸ்ட் நம்ம வந்து போட்டு யூஎஸில் மட்டும் 1000க்கும் மேற்பட்ட கீவேர்ட்ஸ் வந்து ரன் பண்ணிட்டுருக்குது பேக்ரவுண்டில். இந்தியாவில் 5000 கீவேர்ட்ஸ்க்கு மேலே நம்ம வந்து ஒர்க் பண்ணி போஸ்ட் போட்டிருக்குறோம். சரிங்களா? அதனால் எனக்கு வந்து ஆர்கானிக்காகவே டிராஃபிக் வந்து லிமிட்டை தாண்டி வந்துடும், புரிஞ்சுருங்களா? தென் அது போக உங்களுக்கு இது போல் ரெவன்யூ வேணும்னா, நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஐசிபிசி இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் போட்டால் மட்டும்தான் ரிசல்ட் எதிர்பார்க்க முடியும். அது மேக்ஸிமம் ஒரு 30 டேஸ் கண்டினியூஸாக நீங்கள் போட்டிருக்கணும். சரிங்களா? தென் நான் இன்னொரு விஷயம் இந்த இடத்த அதாவது இன்னொரு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். நான் வந்து வெப்சைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்ருக்குறேன் பெய்டு சர்வீஸாக. சரிங்களா? அது போக உங்கள் வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங்கும் வந்து நான் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். ஒரு போஸ்ட் வந்து 130, அதாவது 130 ரூபா. நீங்கள் எந்த ஒரு கீவேர்ட்ஸ் கொடுத்தாலுமே என்னால் வந்து அதுக்கு கண்டென்ட் ரைட்டிங் பண்ணி கொடுக்க முடியும். சரிங்களா? தென் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்பு 2 குரூப்பு கொடுத்துருக்கேன், 2 குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கான எனி டவுட்ஸ் எப்படி எனி டவுட்ஸ் எது வந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரீப்ளை பண்ணுறேன். அது போக உங்களுக்கு கண்டென்ட் வேணும், தென் எப்படி சொல்கிறது வெப்சைட் அப்ரூவல் வாங்கி தரணும், இல்லை ப்ரோ எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றனாலும் சரி நண்பா, நான் அது மட்டும் இல்லாத நிறைய கோர்ஸ் கூட நான் சேல்ஸ் பண்ணிட்டுருக்கிறேன். இப்போ ஆட்ஸன்ஸ் லோடிங் கோர்ஸ் அவைலபிள் இருக்குது, ஒரு எஸ்இஓ கோர்ஸ் அவைலபிள் இருக்குது, எஸ்இஓனா BlackHat SEO, WhiteHat SEO, Grey.HAT SEO. தென் அது போக ஒரு வெப்சைட் எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் பில் பண்ணுறது, அது எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது, ஒரு வெப்சைட்டுக்கு எப்படி அப்ரூவலுக்கு தேவையான எல்லா ஒரு இன்ஃபர்மேஷனுமே நம்ம வந்து பண்ணி ஒரு கோர்ஸ் மாரி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே 2000-3000 அதிகபட்ச 5000 இவ்வளோ தான் வரும்னா வச்சுக்கிங்களேன், எல்லாமே நான் சொல்லித்தர ரெடியாக இருக்கேன். மறுபடியும் சொல்கிறேன், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் கொடுத்துருக்கேன், குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கான எனி டவுட்ஸ் கேளுங்க. சரியா? சரி, இப்போது டைம் பாருங்கள், கரெக்டாக 12 மணி ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணால் இப்போ $27.08 இருக்குல்ல, அது வந்து எஸ்டர்டேவுக்கு மாறி போயிடும். அதுக்கு முன்னாடி இப்போது இந்த $27 ஏன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் இப்போ சொன்னேன், ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து ரெவன்யூ உங்களுக்கு காமிச்சேன், எந்தெந்த கண்ட்ரிக்கு எவ்வளோ கிளிக் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்ததாக இந்த பேஜ் அதை பற்றி பார்த்துருவோமா? இப்போது சைட்டுக்கு வந்து பாருங்கள், 1180 பேர் வந்து நம்ம சைட்டை வந்து விசிட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? 1180 பேர் வந்ததால் இந்த $27.8 வந்து கிடச்சதாலும் கிடையாது. ஏன்னா கண்ட்ரிஸ்ல வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், யூனிசெக்ஸ்லேருந்து பாருங்கள் 31 பேர் தான் வந்திருக்கிறாங்க, அதில் 6 ஆடுகளுக்கு நடந்திருக்கா. இப்போ 6 ஆடுகளுக்கு நடந்ததால் தான் இந்த $21.65 வந்து கிடச்சிருக்கு. புரியுதுங்களா? ஏன்னா பிக்னஸில் வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நம்ம வெப்சைட்டுக்குள்ளே ஒரு 1000 பேர் வந்தாலே, இப்போது அதாவது இவர் வெப்சைட்டுக்கு வந்து 1000 பேர் வந்தால், அப்போ நம்ம சைட்டுக்கும் 1000 பேர் வந்தாங்கன்னா
நமக்கு இந்த அளவுக்கு ரெவன்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறாங்க. ஆனா உண்மைக்குமே அப்படி கிடையாது. வெப்சைட் பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒருத்தர் வந்தாலும் சரி அல்லது 100,000 பேர் வந்தாலும் சரி, எவ்வளவு பேர் நம்ம வெப்சைட்டுக்குள்ள வந்தாலுமே எல்லாருக்குமே ஆட் வந்து காட்டுவாங்க. அதுதான் வெப்சைட்டு தென் கூகுள் ஆட்சன்ஸ், ஓகேங்களா. ஆனா இது வந்து கூகுள் ஆட்சன்ஸ்க்கு மட்டும்தான் பொருந்தும், மற்ற வெப்சைட் எல்லாம் எக்ஸாம்பிள் சொல்ற இஸ்வகி தென் இன்னும் பிரைவேட் சைட்லாம் இருக்காதுன்னா ரெஃபர் பண்ண மாட்டேன். அந்த வெப்சைட்ல வந்து இப்போ 10,000 பேர் வராங்கன்னா அவரேஜ் இப்போ 1,000 பேர் வராங்கன்னா $3 கொடுப்பாங்க. இன்னும் ஒரு 5,000 10,000 இம்ப்ரெஷன் இருக்குன்னா அதுக்கு ஒரு $3 தான் $5 கொடுப்பாங்க. இதுமாரி சம் அதுக்குன்னு பர்டிகுலர் வெப்சைட் இருக்கு. ஆனால் நான் சொல்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே கூகுள் ஆட்சன்ஸ் மட்டும் தான் பொருந்தும், ஓகேங்களா. இப்போ கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வந்தாலும் சரி அல்லது 10 பேர் வந்தாலும் சரி, அதுவே 10 பேர் இருந்து 100,000 பேர் உள்ள வந்தாலுமே கூட எப்படி சொல்றது எல்லாருக்குமே ஆட் வந்து ஷூ பண்ணுவாங்க. அதாவது நான் இவங்களுக்கு காட்டுமா உங்களுக்கு காட்ட மாட்டேன் அப்படிலாம் கிடையாது, ஓகேங்களா. இதுதான் வெப்சைட்னாவே இதுதான் எல்லாருக்குமே ஆடு ஷோ பண்ணுவாங்க. அப்போ எதுக்குதான் ஒரு ரெவன்யூ வருதுன்னா கீழே பாருங்க கிளிக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, 336 கிளிக்ஸ். ஆக்சுவலி இது வந்து பாட் டிராஃபிக்ல எவனோ ஒரு ஃப்ராடு பையன் பண்ண வேலை ஸ்கேமர் பண்ண வேலை என் சைட்டு போக அடிக்கணும்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுறாங்க. ஏன்னா மந்த் எண்ட் இல்லையா, இந்த டைம்ல கிளிக்ஸ் போட்டால் தான் என் சைட்டு இல்லாத மோஸ்ட்லி வந்து நினைச்சுப்பாங்க மந்த் எண்ட்ல இந்த மாதிரி பண்ணோம்னா உங்க சைடு எதனா ஒன்று ஆயிடும், ஆயில் லிமிட் வந்துடும், தென் சஸ்பெண்ட் டிசிப்ளின் இந்த மாதிரி எதனா ஒரு ஆயிடும் சொல்லிட்டு பண்றாங்க. டைம் வேஸ்ட் ஆஃப் எப்படி சொல்றது ஏதோ ஒன்று பண்ணிட்டு போங்க, எனக்கு அதை பத்தி எந்த ப்ராப்ளம் கிடையாது, ஓகேங்களா. தென் ஏன்னா இந்த சைடு எனக்கு போனாலுமே என் பேக்ரவுண்ட் நான் 20 மேற்பட்ட சைடு ரன் பண்ணிட்டு இருக்கிறேன், டெய்லியும் உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருப்பேன், ஓகேவா. எந்த விதத்தில் இது யாராலையும் நிறுத்த முடியாது, சரியா. சரி, இப்போ இந்த 336 ஆடு கிளிக் நடந்ததால நமக்கு $27.8 வந்து கிடைச்சிருக்கு. ஆனால் இந்த 327 ஆடு கிளிக்குமே சாரி 336 ஆடு கிளிக்குமே ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே வந்து வேரியபிள் ஆகுது. அது வந்து நான் கண்ட்ரிஸ்ல வந்து இதெல்லாம் நான் பின் பண்ணி வச்சிருக்கேன், இதெல்லாம் யாருமே காட்ட மாட்டாங்க, தெரிஞ்சுக்குங்க, ஓகேவா. அதனால வேரியபிள் ஆகும்னு தெரிஞ்சிடுச்சு. சரி, அதுல முக்கியமா ஏன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பாருங்க, $23.5 வந்து பேஜ் ஆர்பிஎம் வந்து இருக்கு, சரிங்களா. இந்த அதாவது இது காஸ்ட் ஃபார் கிளிக்னு சொல்லலாம். ஒரு விசிட்டர் வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ள ஒரு ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா $23.5 வந்து நமக்கு கிடைக்க வேண்டியது. ஆனால் அந்த பர்டிகுலராக ஒரு போஸ்ட் வந்து இப்போது சொல்ல வர, இப்போ டெக்னாலஜி பற்றி ஒரு போஸ்ட் போட்டிங்கன்னா அந்த போஸ்டோட கீவேர்ட்ஸ் வந்து 5 cents தான், அதாவது இப்போ பாருங்கள் சிபிசி 0.8 cents தான் இருக்குன்னா, அப்போ அந்த கீவேர்ட்ஸு அந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு வந்து இன்னைக்கு ரேஞ்சுக்கு இப்படி தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கு, உங்கள் சைடு இப்படி தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கு, ஓகேங்களா. அப்போது நமக்கு $23 கிடைக்க வேண்டிய இடத்த நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா ஆவரேஜாக எப்போ யார் கிளிக் பண்ணாலுமே 0.08 cents வந்து நமக்கு கிடைக்கும், ஓகேங்களா, புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போது இப்போ இந்த சிபிசி இருக்க வேண்டிய இடத்த $1 இருந்தாலும் சரி அல்லது $10 இருந்தாலும் சரி ஒரு கிளிக்குக்கு $10 கிடைக்கும். ஒரு கிளிக்குக்கு 1000 சிபிசி 1000 இருக்குன்னா ஒரு கிளிக்குக்கு $1000 கிடைக்கும். இதுதான், ஓகேங்களா, புரியுன்னு நினைக்கிறேன். தென் இப்போ பக்கத்துலேயே பாருங்கள் இம்ப்ரெஷன் இருக்கு இல்லையா, 2650 இம்ப்ரெஷன் இருக்குது, ஓகேங்களா. நிறைய பேர் வந்து இம்ப்ரெஷன் வந்தாலே நமக்கு காசு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. ஆனால் உண்மைக்குமே அப்படி இல்லை, மறுபடியும் சொல்கிறேன். இம்ப்ரெஷன் ஏன் வருதுன்னா இப்போ 1180 பேர் வந்து பேஜ் இருக்கு இல்லையா, அந்த 1180 பேர் வந்து ஒரு நிமிஷம் இருந்திருக்கலாம் அல்லது ஒரு சில செகண்ட்ஸ் வந்து இருந்திருக்கலாம். இன்னொரு சிலர் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நல்லா இருக்குன்னா ஒரு நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் ஏன் 10 நிமிஷம் கூட இருந்திருக்கலாம், ஓகேங்களா. ஒரு பீப்புள் வந்து அல்லது ஒரு மல்டிபிள் விசிட்டர் வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் உள்ளே இருக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் நமக்கு வந்து இந்த இம்ப்ரெஷன் வந்து கவுண்ட் பண்ணிக்காகும். அதாவது நான் இது ஏன் இவ்வளோ லென்த்தாக சொல்கிறேன்னா நான் ஷார்ட்டாக சொல்கிறோம், நம்ம வெப்சைட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் ஒருத்தர் இருக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் நமக்கு இம்ப்ரெஷன் வந்து சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க முடியும். ஆனால் அது தெரிஞ்சுக்கணும், ஏன்னா உள்ளே வந்தோடனே வெளியே போயிட்டாங்கன்னா ஒன்று நமக்கு வந்து பேஜ் கண்டினியூ ஆகாது, ரெண்டாவது பவுன்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகும் அதிகமாக, அதனால சைடு ரேங்கிங் ஆகிறது ரொம்பவே குறையும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு வெப்சைட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் இருக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் சைடு ரேங்கிங் ஆகும். அதே சமயத்தில் நம்மளுடைய போகிற நீச்சமும் வந்து சீக்கிரமாக ஃபர்ஸ்ட் ரேங்கோட பிளேஸ் பிடிக்கும், ஓகேங்களா. அது இல்லாமல் பிகினர்ஸாக இருந்து ப்ரோ நான் எனக்கு அதெல்லாம் தெரியாது ப்ரோ, நான் வெப்சைட் பில்ட் பண்ணணும் உங்களை மாரி ரெவன்யூ எதிர்பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் வெப்சைட் அப்ரூவல் வாங்கியிருந்தாலுமே கூட மொதல் 6 மாதத்துக்கு நீங்கள் ரெவன்யூ எதிர்பார்க்காம ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்சிஓ மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ரெவன்யூ எதிர்பார்க்கக்கூடாது. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் வெப்சைட்னா என்ன A to Z எல்லாமே அப்படி நீங்கள் அடித்து தர மாதிரி இப்படி எல்லாமே நீங்கள் கற்றுட்ருக்கணும். அதில் நீங்கள் எந்த க்வெஸ்சன் கேட்டாலும் உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும், அது தெரியுதோ தெரியல அதை பற்றியான ஒரு ஓரளவுக்கு ஜென்ரல் இன்ஃபர்மேஷனாச்சும் தெரிஞ்சதா மட்டும்தான் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து கீவேர்ட் ஆஃப் பண்ணி போஸ்ட்டு போட்டு நல்ல ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்க முடியும், புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு.
அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சுக்குங்க வெப்சைட்னா என்னன்னு சொல்லிட்டு. ஓகேவா? அது போக இல்லை ப்ரோ, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உங்கள் வீடியோ பார்க்க போகிறேன், எனக்கு வந்து ஒரு எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது கூட எனக்கு தெரியாது, அது என்ன சஜஷன் சொல்லுங்கள் அப்படின்றவங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க. பிகினர்ஸாக இருந்து எனக்கு ஒன்றுமே தெரியாது ப்ரோ, ஒரு எப்படி சொல்கிறது, எனக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன். உங்களை உங்கள் அதாவது உங்கள் வீடியோ பார்த்தா ஒரு மோட்டிவேட்டாக இருக்குது, நானும் இந்தமாரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு தயவு செஞ்சு நான் வந்து ரெஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து இந்த ஃபுல் டைம் பிஸ்னஸ் இது தான், நானும் ஃபுல் டைம் ஜாபும் இது தான், என் வெப்சைட் நான் போஸ்ட் போட்டு ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் எனக்கு ரெவன்யூ வருமா தவிர, இது வந்து நான் பார்ட் டைம் ஜாபாக நான் பார்க்க கிடையாது. புரியுதுங்களா? அதனால் புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், ஒரு பிளாகர் சைடு வந்து கிரியேட் பண்ணுங்கள். டாட் பிளாக் ஸ்பாட்லேயே வந்தால் கூட கவலைப்படாதீங்க, பிளாக் ஸ்பாட் டொமைன் ரேங்க் ஆகிற அளவுக்கு கூட டாட் காம் வந்து ரேங்க் ஆகாது சொல்கிறீங்களா. பிளாக் ஸ்பாட்லேயே கூட ஒர்க் பண்ணுங்கள், அதில் அப்ரூவல் வாங்கிங்க, அப்ரூவல் வாங்கி ரெவன்யூ எடுத்து மொதல் மாத சம்பளத்தை வச்சு கூட வேர்ட்பிரஸ் சைட்டு பில் பண்ணுங்கள். ஓகேங்களா? தப்பே கிடையாது. ஏன்னா பிளாகருக்கும் அதாவது உங்களுக்கு பிளாகனாவே பார்த்துக்கோங்களேன், வேர்ட்பிரஸ்ஸும் இன்னொன்று பிளாகர், ரெண்டே ரெண்டு தான், அதை விட்டால் வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் ப்ரைவேட் சைட்டுக்கு பண்ணாலுமே இதுதான் சேம் காமனாக தான் இருக்கும். ஓகேங்களா? பிளாகர் வந்து கூகுளோடையது, அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக டொமைன் கொடுத்துருவாங்க. உங்கள்கிட்ட காசு இருக்குது அப்படின்னா ஒரு டொமைன் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி பிளாகரில் ஒர்க் பண்ணிக்கலாம். வேர்ட்பிரஸ்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வர் எல்லாமே நம்ம கையில் இருக்கும், ஹோஸ்டிங் டொமைன் எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இருக்கும், நம்ம என்ன ஒன்றா பண்ணிக்க முடியும். இதுதான் வேர்ட்பிரஸ். வேர்ட்பிரஸில் ரெவன்யூ வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு, பிளாகர் வந்து சம் அதை விட ஒரு 45% கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? பிகினர்ஸாக வந்து ஏன் பிளாகர் நான் செலக்ட் பண்ண சொல்கிறேன்னா, பிளாகரில் வந்து ஒரு 1 or 2 months வந்து எப்படி போஸ்ட் போகிறது, எப்படி கீவேர்ட் வந்து அங்கே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறது, எப்படி இமேஜ் ஆக்டிவைஸ் பண்ணுறது, இமேஜ் எஸ்யூஆ என்ன பிளாக் அந்தமாரி சொல்ல வரேன். நீங்கள் எல்லாமே பிளாகர் ஓரளவுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டு வெப்சைட் பக்கம் அதாவது வேர்ட்பிரஸ் பக்கம் மூவ் ஆனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு பிளாகில் ஒரு பேமெண்ட்டை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுக்கிறீங்க அப்படின்னும் போது வேர்ட்பிரஸ் பக்கம் நீங்கள் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா அதில் அதை அப்படியே மந்த்தானா கண்டினியூ பண்ண முடியும். இப்போ $100 மாசானா நீங்கள் பிளாகிலேருந்து எடுக்கிற அளவுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க, அந்த அளவுக்கு எனக்கு போஸ்ட் போட தெரியும், எங்கிட்ட அந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்குது, என்னால் கொடுக்க முடியும்னா வேர்ட்பிரஸ் பக்கம் நீங்கள் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே 5 times ரெவன்யூ வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியும். சரிங்களா? அதாவது இதுக்கு வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது உங்களுக்கு. அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்கிற இப்போ வந்து ஒரு தீம்ஸ்க்குள்ளே போங்க, ஒரு தீம்ஸ் ஃபைல்குள்ளே போகணும்னு ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் அதை பார்த்து நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சாலே போதிக்கும், யாராக இருந்தாலும் நீங்கள் வெப்சைட்டில் ரெவன்யூ எடுக்க முடியும். சரிங்களா? ஆனால் ஓப்பனாக சொல்கிறது யூடியூப் மாதிரி இருக்காது, ஒரு 10,000 வந்தானா காசு வந்துடும் சொல்லிட்டு எவ்வளோ நான் மறுபடியும் சொல்கிறேன், வெப்சைட் பொறுத்த வரைக்கும் ஆடு கிளிக் பண்ணால் தான் காசு வருமா தவிர மற்ற எதுக்கும் கொடுக்க மாட்டாங்க. புரிஞ்சுக்குங்க. யூடியூப் வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன கம்பாரிசன் சொல்கிறேன், யூடியூப் பொறுத்த வரைக்கும் 100 videos பார்க்குறீங்களா அதில் 5 videos ஆடு காட்ட மாட்டாங்க, மற்ற எல்லா வீடியோக்கும் ஆடு கட்டுவாங்க, அதுவும் நான் ஸ்கிப்பட் ஆடு, மொதல் 5 seconds உடனே ஆடு வரும் பார்த்தீங்களா, அந்த 5 secondக்கே நமக்கு வந்து ரெவன்யூ ஸ்டார்ட் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் வெப்சைட் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது, உள்ளே போகிற செகண்ட்லேருந்து வெளியே வர செகண்ட் வரைக்கும் ஆட் ஷோ பண்ணிட்டு தான் இருப்பாங்க, அது எல்லாருக்குமே ஷோ பண்ணுவாங்க, அதனால் நமக்கு ஒரு சென்ஸ் கூட கிடைக்காதுன்றது ஞாபகம் வச்சுங்க. ஆனால் உங்களுடைய சைடுடைய குவாலிட்டி பொறுத்து டிராஃபிக் காஸ்ட்னு இருக்குது. சரிங்களா? என் சைடுக்கெலாம் கூட இருக்குது, நான் ஒன்று ஒரு சென்ஸ் 2 cents இந்தமாரி கிடைக்கும் எப்பயாச்சும் ஒரு டைம், மற்ற டைம்லாம் கிடைக்காது. அது போல எப்போனா உங்களுக்கு வருது ஆட்களுக்கே நடக்கலை, எனக்கு ஒரு 5 cents 10 cents கிடைக்குதுன்னா பயப்படாதீங்க, அது வந்து உங்களுடைய சைடுடைய டிராஃபிக் காஸ்ட்டு தான், அது உங்களுக்கு அந்தமாரி கிடச்சிட்ருக்குதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? தென் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருக்குது, எப்படி டவுட்டாக இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். புரியுதுங்களா? தென் வேறு என்ன சொல்கிறது, வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, மோஸ்ட்லி வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணிட்டுன்னு தான் நினைக்கிறேன். தென் அது இல்லாமல் நண்பா, இது வரைக்கும் நம்ம எடுத்த வீடியோவில் ஒரு வீடியோ கூட எடிட்டிங் பண்ணி போட்டதில்லை, கரெக்டான சிஸ்டம் நம்மக்கிட்ட இல்லை. சரிங்களா? சிஸ்டம் இருந்தால் நான் பர்ஃபெக்டாக பக்கா ப்ரொஃபஷனலாக வீடியோ என்னால் எடிட் பண்ணி கொடுக்க முடியும், பட்டு கரெக்டான சிஸ்டம் இல்லாதால மொபைல்லே வந்து கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது 3.5 months அவரைச்சு நம்ம ஃபோனில் தான் வீடியோ ஷூட் பண்ணுவேன். எவ்வளோ தான் நாய்ஸ் இருந்தாலும் சரி, சம் எவ்வளோ தான் மிஸ்டேக் இருந்தாலும் சரி, மிஸ்டேக்னா அங்கங்கே லேக் ஆகும், ரிப்பீட்டடாக சொன்னதே திருப்பி திருப்பி கூட சொல்லியிருக்கலாம். எடிட்டிங் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அதெல்லாம் கட் பண்ணி தூக்கிட்டு நம்ம பர்ஃபெக்டாக வீடியோ போட்டிருப்பேன், பட்டு அதாவது கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் கரெக்டான ரிப்போர்ட் வந்து யாருமே மோஸ்ட்லி நம்ப மாட்டாங்க, அதனால தான் நம்ம வந்து எல்லாருமே ஓப்பனாக வந்து டொமைனோ சரி வெப்சைட்டோ சரி எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனும் வந்து ஓப்பனாக கொடுத்துருக்குறேன், போய் வெப்சைட் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? இப்போது 12:09 ஆகிடுச்சு, இப்போ நான் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணோன்னே $2 வந்து $22.08 இருக்குல்ல, அது ஸ்ரீகுமாரிடம். தென் பேஜ் கண்ட்ரிஸில் எல்லாமே இந்த ஏரியாவில் இருக்கிறது எல்லாமே 00 ஆகிட்டு ஒயிட் பேஜாக வந்துடும் பாருங்கள். இப்போ நம்ம பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணலாமா? இப்போ பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு, கரெக்டாக ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், அது லோட் ஆகிடட்டும். அது இல்லாமல் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா எப்பயுமே நம்ம நைட்டில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா,
எப்பவுமே பகல் வந்து பக் போயிட்டு இருக்கோம் சரிங்களா. பக்னா எப்படி சொல்றது, சதவு சாதாரணமா இல்லை, திடீர்னு 1000 ஆட்களுக்கு காட்டும், திடீர்னு பார்த்தா 2-1 வந்து நிற்கும், அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எல்லாமே 0-0 ஆயிடுச்சா. இப்போ எஸ்டே பாருங்க, $27.10, ஆனால் திஸ் மந்த்ல மட்டும் பாருங்க அப்படியே இருக்குங்களா, $422.63. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னாலே $2, அதாவது இன்னைக்கு எவ்வளோ டாலர் இருக்கோ அது வந்து திஸ் மந்த்ல எப்பவுமே ப்ளஸ் பண்ணி தான் காட்டுன்னு சொன்னால் அதே மாதிரி தான் இருக்கா. இப்போ $2 வந்து ஏன்னா $1, $2 வந்தால் தான் நம்ம காட்டோம். இப்போ வந்து இப்போ எஸ்டர்டே வந்து எவ்வளோ இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா அதிகமான ஆடுகளுக்குலாம் இருந்தது இல்லையா, இப்போ வந்து அதை நம்ம உங்களுக்கு வச்சு காட்டுறேன் டோட்டலாக. ஏன்னா வீடியோ ஸ்டார்ட் பண்ணி அவரேஜாக 15 நிமிஷத்துக்கு மேலே ஆகிட்டு நம்ம கண்டினியூஸாக இருந்தது. இப்போ எஸ்டர்டே ரிப்போர்ட் பாருங்கள், 1180 பேர் வந்திருக்கிறாங்க. அதே சமயத்தில் சிடிஆர் 28.64. ஆக்சுவலி எனக்கு எப்பவுமே இந்த இடத்த நல்லா நோட் பண்ணுங்கள், சிடிஆர் வந்து 10க்குள்ளேயே மெயின்டைனிங் பண்ணுறதா உங்கள் சைட் வந்து எப்பவுமே சேஃபாக இருக்கும். 10க்கு மேலே போகுதுன்னும் போது ஆட் லிமிட் வரலாம், அல்லது ஆட்சன்ஸே கூட சஸ்பெண்ட் பண்ணலாம், ஏன் டிசபிள் கூட ஆகலாம், அதெல்லாம் சேஃபாக இருந்துக்குங்க. என் சைடுக்கு வந்து யாரோ பாட் ட்ராஃபிக் கொடுத்து இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க, எனக்கு அதனால எந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா லாஸ்ட் 6 மந்தோடைய டேட்டாவில் நம்ம சைடுக்கு எப்படி சிடிஆர் மெயின்டைனிங் ஆகுதுன்னு பொறுத்து தான் எல்லாமே நடக்கும், அதை தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா அது உண்மையாக தான் சொல்கிறேன், லாஸ்ட்டு 6 மந்தில் சிடிஆர் எப்படி போயிட்டுருக்கு, லாஸ்ட்டு 3 மந்தில் எப்படி சிடிஆர் மெயின்டைனிங் ஆகிட்டுருக்கு, லாஸ்ட்டு 1 மந்தில் எப்படி சிடிஆர் மெயின்டைன் ஆகிருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சாலே போதும் உங்கள் சைட்டை வந்து நீங்கள் பக்கா ப்ரொஃபஷனலாக நீங்கள் ரன் பண்ணிக்க முடியும் சரிங்களா. எனிவே நண்பா டைம் ஓவர் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், பாய் பாய். எனிவே மறுபடியும் சொல்கிறது தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். பிடிச்சா இவ்வளோ நேரம் ஸ்கிப்னா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருப்பாங்களே. எனிவே பாய் பாய் நண்பா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.